வணக்கம் மக்களுக்கு வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஜான்வரிலேருந்து 2020 டிசம்பர் வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அவார்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் நான் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக வந்து ரொம்ப ஃபன்னியாக வந்து அவார்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பாயா. 2020 அப்படின்ற ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆகிடும் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங்கில் தான் வந்து எல்லாருமே இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணோம். பட் பார்த்தீங்கன்னா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிப்பன் கட் பண்ணி ஒரு பெரிய இஷ்யூ க்ரியேட் பண்ணுற மாதிரி ஜான்வரி மந்த்லேயே வந்து ஈரான் கூட வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட் உண்டாக்கி வந்து வார அளவுக்கு அந்த இது போயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து ஜான்வரி மந்த்க்கான அவார்டு வந்து ரிப்பன் கட் பண்ணி தொடங்கினால ஜான்வரி மந்த்க்கான அவார்டு நம்ம யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப்க்கு தான் போகுது. ஜான்வரி மாதத்தில் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கும்போது, நாங்களும் வந்து யூஎஸ்க்கு வந்து ரொம்ப சலசம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சைனா வந்து சும்மா போயிட்டு இருந்த வவால் எடுத்து சாப்பிட்டுட்டு இது வரைக்கும் வராத ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொரோனா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பிப்ரவரி மந்த் தான் வந்து சைனாவில் வந்து ரொம்பவே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதனால இந்த ஒரு புதிய ஒரு நோயை கொண்டு வந்தனால நம்ம பிப்ரவரி மாதத்துக்கான அவார்டு வந்து நம்ம சைனாக்கு கொடுக்குறோம். உலகமே வந்து இந்த மாதிரி ஒரு கொரோனா கேஸ் வந்துருச்சு, ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இருக்கிற பிரசிடென்ட்ஸும் வந்து பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வந்து போகிறதுக்காக எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து கிளாப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து விளக்கேற்றி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இந்த மார்ச் மாதத்துக்கான அவார்டு வந்து நம்ம கொடுக்கணும். இந்த ஏப்ரல் மாதத்துக்கான அவார்டுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே புதுசு. அந்த வேர்டை வந்து நம்ம ஊரில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த லாக்டவுனும் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்கான அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து நாமினேட் ஆகிட்டாரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் மினிஸ்டர் ராமதாஸ் அவர் தான் வந்து இந்த கேட்டகரியில் நாமினேட் ஆகிருக்காரு. அவர் ஏன் நாமினேட் ஆகிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ கொரோனா கோ அப்படின்ற ஒரு ஸ்லோகனை வந்து அவர் வந்து கொண்டு வந்ததுனால தான் வந்து கொரோனா கேஸே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்காக வந்து இந்த ஏப்ரல் மந்த்துக்கான அவார்டு வந்து நான் கண்டிப்பாக வந்து யூனியன் மினிஸ்டர் ராமதாஸ் தான் நான் கொடுப்பேன். லாக்டவுனை விட அவர் தான் வந்து இந்த ஸ்லோகனை கண்டுபிடிச்சி இந்த கொரோனா கேஸை குறைச்சிருக்காருன்னு நினச்சிருக்காருனால நான் இந்த அவார்டை வந்து நம்ம யூனியன் மினிஸ்டர் ராமதாஸ் வந்து ஏப்ரல் மந்த்துக்கான அவார்டை கொடுக்குறேன். ஸோ அடுத்ததான் வந்து மே மாதம். ஸோ மே மாதத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறதுக்கே வெறுப்பாக இருக்கும், நான் லீவ் போட்டு வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்த நம்ம இப்போது என்றைக்கிட்ட நம்ம ஆஃபீஸுக்கு போய் வேலைக்கு போவோம், ஸோ ஆஃபீஸ்க்கு என்றைக்கு போவோம், ஸோ எங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தது தான் இந்த மே மாதம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனிஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனிஸும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டாங்க. ஸோ இதே கேட்டகரியில் வந்து இன்னொருத்தவங்களும் நாமினேட் ஆகிருக்காங்க. இசை அருவி, சன் டிவி, எஸ்எஸ் மியூசிக் அதெல்லாம் பார்த்துருந்த நம்மளை நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்த வச்ச வந்து மணி அவங்களுக்கு தான் வந்து இந்த மே மாதத்துக்கான அவார்டு வந்து நம்ம பாய்ஸ் அவங்க கொடுக்குது. ரோட்ல வந்து ரோடு போயிடுவாங்க, குப்பை போடுறவங்க இவங்கெல்லாம் வந்து செலிப்ரிட்டி ஆகுனே நம்ம டிக்டாக் அப்படின்ற விஷயத்த பேன் பண்ண மந்த் தான் இந்த ஜூன் மந்த். ஸோ இந்த ஜூன் மந்த்க்கான அவார்டு வந்து இந்த டிக்டாக் பேன் பண்ணவங்க வந்து நம்ம கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து நம்ம ஆல்ரெடியே மார்ச் மந்த்க்கான அவார்டு கொடுத்துட்டோம். இந்த ஜூன் மந்த் அவார்டு வந்து யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட் அதுக்கப்புறம் ஜூம் காலை வந்து கொண்டு வந்த அந்த ரெண்டு கம்பெனிஸ் தான் வந்து இந்த அவார்டு வந்து போக போகுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஃபீஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த கூகுள் மீட்டையும் இந்த ஜூம் கால்லையும் ஆன்லைன் கிளாஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து கொண்டு போய் ரீச் பண்ணேன். இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்கு தான் வந்து இந்த ஜூன் மாதத்துக்கான அவார்டு வந்து போகுது. உலகமே வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ஆனால் அதை பற்றிலாம் நான் கோலம் பட மாட்டேன். எனக்கு வந்து கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் புருஷனை வந்து தானோட புருஷனாக மாற்றிக்கிட்ட வனிதா விஜயகுமார் தான் வந்து இந்த கேட்டகரியில் இருக்காங்க. அவர் கூட வந்து பீட்டர் பால் அப்படின்றவர் இருக்கார். நீங்கள் அவங்களோட மேரேஜோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பயங்கரமாக ஒரு யங் கப்புள்ஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட வனிதா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்பவே நல்ல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு இன்டர்வியூ வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆச்சு. ஸோ அதனால இந்த ஜூலை மாதத்துக்கான அவார்டை வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் யாருன்னா, ஒன்று வந்து வனிதா விஜயகுமார், இன்னொன்று வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு வந்து யார் அந்த இந்த அவார்டை அவங்க வீட்டில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்றது வந்து நீங்களே இன்னொரு இன்டர்வியூ மூலிமா வந்து டிபேட் பண்ணி எடுத்துக்கோங்க. உலக வரலாற்றில் முதல் முறையாக 10th எக்ஸாம் எழுதின எல்லாருமே வந்து பாஸு அப்படின்னு அறிவித்த நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா, அதாவது நம்மளோட சீஃப் மினிஸ்டர், அவருக்கு தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான அவார்டு வந்து போக போகுது. ஏன்னா எக்ஸாம் வந்து நான் எல்லாருமே பாஸ் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி நான் படிக்கும்போதுலாம் இல்லவே இல்லை, அப்படி படிச்சிருந்தா வந்து நானும் பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான அவார்டு வந்து நம்மளோட சிஎம் இபிஎஸ் அவருக்கு தான் வந்து போக போகுது.
யார் எப்படி வேணா போங்க எங்களுக்கு கடமை தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீட் எக்ஸாமை வந்து அவ்வளவு ஒரு ப்ரிகாஷன்ஸோட நடத்தினாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த அவார்ட் லிஸ்ட்ல வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பசங்க பாவம் வந்து நார்மலாக வந்து கேம் ஆடிட்டுருந்தாங்க, அதெல்லாம் கேம்லாம் ஆடக்கூடாது, அந்த கேமை நாங்கள் பிடிச்சி பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பப்ஜின்ற கேமையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணவங்களுக்கும் இந்த பப்ஜி பேன் பண்ண ரெண்டு பேருக்கு தான் வந்து இந்த செப்டம்பர் மாதத்துக்கான அவார்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு ஆடியன்ஸே வேணாண்டா, ஆனா நாங்க வந்து நினைச்சதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஐபிஎல் வந்து இந்த அக்டோபர் மாசம்தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இவங்களும் இந்த அக்டோபர் மாசத்துக்கான அவார்டுக்கு நாமினேட் இருக்காங்க. நீங்க என்ன ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றது, எப்பவுமே வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணா நாங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 4 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்த கேட்டகிரியில வந்து நம்ம ரெண்டு பேருக்கு வந்து அவார்ட் கொடுக்க போறோம், ஒன்று வந்து பிசிசிஐக்கும் இன்னொன்று வந்து நம்ம கமல்ஹாசன் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து இந்த அக்டோபர் மாசத்துக்கான அவார்டு வந்து நம்ம பாய் சேனல் கொடுக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இசை அருவி எஸ்எஸ் மியூசிக்லாம் பார்த்துருந்தவங்க இப்போ அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற மாதிரி டெவலப் ஆயிட்டாங்க. அதுக்கு முக்கிய ஒரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதா கங்காரவும் நம்ம சூர்யாவும் இணைந்து நடித்த சூரிய ரிப்போர்ட் வந்து இந்த மாதம்தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஜாலியான ஷோவும் வந்து இந்த மாதம்தான் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட எலெக்ஷனும் வந்து இந்த மாதத்தில்தான் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்க வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்களா இல்லையான்றது வந்து இனி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. நிறைய பேரை சொல்லியிருக்காங்க அவங்க வந்து யூஎஸ்ல வந்து எலெக்ஷன்ல வின் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து பால் குடம் எடுத்து பூஜை எல்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த நவம்பர் மாதத்துக்கான அவார்டு வந்து நம்ம பாய் சேனல் கொடுக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வந்தால் சரித்திரமே இல்லை அப்படின்னு சொன்ன நம்ம ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. கட்டப்பாயன் பாகுபலியை கொண்டா அப்படின்ற மாதிரி அந்த ரஜினிகாந்த் வந்து நான் இனிமேல் அரசியலுக்கே வரமாட்டேன்டா, என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொன்ன மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இன்னும் முடியல, அதுக்குள்ளே கொரோனா 2.0 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யூகே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் தான் யூகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே வந்து இப்பதான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் ரஜினிகாந்த் குழந்தையா இருக்கும் போதே வந்து அவர் என்ன சொன்னார்னா நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து எனக்கே வந்து ஒரு குழந்தை பிறக்கிற வயசுல வந்து என்ன சொல்லிருக்காரு நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த அவார்டு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு தான் வந்து டிசம்பர் மாசத்துக்கான அவார்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபைனலாக 2020 அதோட கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர் 2021 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆரம்பத்துலேயே வந்து கொரோனான்றாங்க, அதுக்கப்புறம் டிராகன் வந்து நம்மளை கொண்டுருன்னு சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரில. பட் நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். ஸோ இந்த நியூ இயரை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ எம் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2021 டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் த கௌதம் அண்ட் சைனிங் ஆஃப்.